வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பன்னீர் புலாவ் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, ஒரு ஹாஃப் அன் அவர் தான் டைம் இருக்குது குக் பண்ணும் அப்படின்ற டைமில் இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இது கூட பிளெயினாக ரைத்தா வச்சு சாப்பிட்டா இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு கப்பு பாசுமதி ரைஸ். ஒரு கப் பாசுமதி ரைஸ் போட்டுக்கிறேன். நல்லா கழுவிட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நான் சோக் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு நான் வைக்க போகிறேன். நல்ல பாசுமதி ரைஸில் பண்ணிங்கன்னா சூப்பராக, நல்லா லாங்காக சூப்பராக வரும். நல்லா கழுவிட்டேன், இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வைக்க போகிறேன் 20 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம். பேன் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் டு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பன்னீருக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஆயிலில் சில்லி பவுடரை போட்டாக்க. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கலர் வந்து ஆயிலில் சில்லி பவுடரை போட்டோம்னா கலர் நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் நமக்கு. இதோட உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதுக்கு உள்ள உப்பு மட்டும் போட போகிறோம். ரைஸில் தனியாக அதுக்கு உப்பு போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கர்டு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த புளிப்பு உப்பு காரம் அந்த பன்னீரில் இறங்கும் போது, ரைஸில் நம்ம குக் பண்ண ரைஸில் இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயில் இந்த கர்டு எல்லாமே இந்த இதில் வந்து அப்சர்வ் ஆயிரும் பன்னீரில். அது வரைக்கும் நம்ம பண்ணணும். இன்னும் ரொம்ப ட்ரை ஃப்ரையாகவும் ஆகக்கூடாது. இந்த வாட்டரும் இந்த தயிரில் உள்ள அந்த கர்டில் உள்ள அந்த வாட்டரும் இந்த ஆயில் இதெல்லாம் சேர்ந்து இதில் வந்து இதாகும். அந்த டைம் அது வரைக்கும் நம்ம பண்ணணும், ரொம்ப பார்த்து பண்ணணும், ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட 2 மினிட்ஸில் இந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும், சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ரைஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துருக்கோம், இதில் தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். புலாவுக்கு நான் ரைஸு இதில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் டீஸ்பூனில் விட்டுட்ருக்கேன். ஆயில் போட்டுக்கோங்க. 2 பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட விருப்பப்பட்டவங்க பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கப் ரைஸ் போடுறதுனால கிட்டத்தட்ட 1.5 பச்சை மிளகா வரைக்கும் போடலாம் நம்ம. வேணால் வேறு காரம் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம சில்லி பவுடர் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாவோட காரம் தான் இதில் நமக்கு கிடைக்க போகுது. பன்னீரில் போட்டது 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அந்த பன்னீருக்கே சரியாக இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா 1 கைப்பொடி, கொத்தமல்லி 1 கைப்பொடி, கொத்தமல்லியை சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிருச்சு, நல்லா வாசனை வருது. அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கணும். இதோட நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதே நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு, கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி. நான் சோக் பண்ணி 20 மினிட்ஸ் ஆச்சு. அந்த ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு, ரைஸ் குக்கர் வரைக்கும் மூடி போட்டு வெயிட் பண்ணணும். மூடி போட்டு ஃப்ளேமை ஏற்றிடுறேன், வெயிட் பண்ணுவோம். ரைஸ் குக்கர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட குக் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா குக் ஆயிரும். மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ எடுத்து பார்ப்போம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பன்னீரை. ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தாச்சு. ரைஸ் அதில் கொஞ்சம் குக் ஆகும் இந்த சூட்லேயே. அப்போ தான் அந்த உதிரி உதிரியாக வரும். இந்த வாட்டர் ஹீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனாலும் அது அப்சர்வ் ஆயிரும். இப்போ இதில் அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ண போகிறேன். இதை லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை சர்வ் பண்ணுவோம். சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஆனது பாருங்கள். அண்ட் வேலை ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியானது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு ஜெயந்தி, நன்றி, வணக்கம்.